العظيم. بسم الله الرحمن الرحيم. ولو أنهم آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض. صدق الله مولانا العظيم. فقال نبينا صلى الله عليه وسلم: اللهم بارك لهم في مكيالهم وبارك لهم في ساعتهم ومدهم، يعني أهل المدينة. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக, அதிலும் குறிப்பாக எம்பெருமான் சையதுல் கௌனைன் தர்காரது ஆலம் தாஜ்தார மதீனா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ராஹத்துல் ஆஷிகீன் முராதுல் முஸ்தாகீன் ஷம்சுல் ஆரிஃபீன் என்றெல்லாம் நல்லோர்கள் சாலிஹீன்களால் புகழப்படக்கூடிய, எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக புகழ முடியாது. அப்படிப்பட்ட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்மிக்க உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த புனித ஜும்ஆவுடைய நன்னாளிலே அவனுடைய இல்லத்திலே நம்மை கொண்டு சேர்த்தான். அவனை வணங்குவதற்குரிய நசீபை நமக்கு தந்தல் புரிந்தான். அவனை பற்றி பேசுவதற்கு கேட்பதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் சூரிய இஸ்லாமிய நெறியின்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தருவாயிலே திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையோடு நம்முடைய ரூஹை ரப்பிடத்திலே சமர்ப்பிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நீண்ட வயதையும் நிறைவான செல்வ வளங்கையும் பலங்களையும் ஆரோக்கியத்தையும் ரபுல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் நமக்கு நசீபாக்குவானாக. உடல் உறுப்புகளையும் உள்ளுறுப்புகளையும் எல்லாம் சலாமத்தாக்கி நம்மிடத்தில் யாரெல்லாம் துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஆஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. புனிதமிக்க மாதங்கள் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அந்த மாதங்களை எப்படி நாம் கழித்தால் அல்லாஹ் ரசூல் சந்தோஷப்படுவார்களோ அந்த வகையிலே கழிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. புனிதமிக்க மாதங்களிலே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதர முஸ்லிம்கள் எங்கெல்லாம் குறிப்பாக பலஸ்தீனிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு பாதுகாப்பையும் நிம்மதியையும் நிம்மதியையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியிலே, இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையும் இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியிலே நல்லுறவையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானா. பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் மத்தியிலே ஒரு போர் மேகத்துடன் நிலவுவதாக உலக ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ரெண்டு தரப்பிலிருந்தும் ஆயுதங்களை வீசிக்கொள்கிறார்கள் என்று. ஆயுதங்களை வீசுவது யாராக இருந்தாலும் விழுவது முஸ்லிம்கள் மேல் அல்லவா வரும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பையும் அம்னையும் அமானையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உயர்வான் விட்டக்கூடிய மாதத்தின் 6 நாட்களை கடந்து விட்டோம். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதம் வந்தால் நம் எல்லோருக்கும் தெரியும். உலமாக்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வபல்லிக்னா ஷஹ்ர ரமலான் என்று கேட்பார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபுடைய மாதத்தை நீ பரக்கத்தாக நீ தந்தல் புரிவாயாக, ரஜபிலே எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ஷஅபானிலே எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தல் புரிவாயாக என்று அல்லாவிடத்திலே கேட்பார்கள். ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளுதல், அதை பெற்றுக் கொள்ளுதல் எவ்வளவு உயர்வானது என்று உடமாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். பரக்கத் ரஜபிலும் ஷாபானிலும் அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க அப்படின்னா அது இருந்தா தான் கேட்பாங்க, இல்லைன்னு ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டாங்க. பெருமானாருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம், கபிரிஸ்தானுக்கு போறோம்,
துஆ செய்யுள்ள போன உடனே கபிரஸ்தான நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌம் முஃமினீன் என்று துஆ செய்யும். உள்ள நுழையும் போது என்ன சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌம் முஃமினீன் வஇன்னக்கும் ஸலஃபுன் வஇன்னா இன்ஷா அல்லாஹ் பிகும் லாஹிகூன். நம்மள மாதிரி கிடைக்காததை எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய மாட்டா. நம்ம துஆ கேட்போம் இல்லையா, யா அல்லாஹ் இந்த சிஎம்மாக்கு பிஎம்மாக்கு ஏஎம்மாக்கு பிஎம்மாக்கு துஆ செய்வோம் இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துஆ செய்யறது இல்ல. இது கிடைக்கும்னு பெருமானாருக்கு தெரியும், அப்பதான் துஆ செய்வாங்க. கபிரஸ்தான்ல போய் ரசூலுல்லாஹி துஆ செய்யறாங்க பாரு, உள்ள நுழையிறாங்க, இருக்கிறது கபறுகள், அடங்கி இருக்கக்கூடியவர்கள், மன்னரையிலே மௌத்தா போனவர்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி உள்ள போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் நுழையிறாங்க. எப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாங்களோ, சுவருக்கோ மண்ணுக்கோ பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சலாம் சொல்ற பழக்கம் இல்ல. யார் கேட்பார்களோ அவங்களுக்கு தான் சலாம் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி. எந்த அளவுக்கு ஹதீஸுடைய கிதாபுகள் இருக்கு, சாப்பிடுறவங்களுக்கு சலாம் சொல்லாதீங்க, ஏன்னா அவங்க சாப்பிடும் போது வாயில உணவு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்க சலாம் சொன்னா பதில் சொல்றது கஷ்டம்னு சொல்லி கொடுத்த ரசூலுல்லாஹ். கபுராளிகளுக்கு சலாம் சொல்றாங்கன்னா அவங்க பதில் சலாம் சொல்றதுனாலதான் சொல்றாங்க ரசூலுல்லாஹி. அதனாலதான் கபுராளிகளுக்கு நீங்க போய் சலாம் சொல்லும் போது நீங்க மையத்தா இருக்கிறவங்களுக்கு சலாம் சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை விட்டு முன்னாடி போயிட்டாங்க, நீங்க சொல்றத கேட்கிறவங்களுக்கு சலாம் சொல்லுங்க ரசூலுல்லாஹி. நடக்கக்கூடியதைத்தான் பெருமானார் சொல்லி காட்டுவார். தார கௌமும் முஃமினீன் ஆயத்து இதோடு ஹதீஸுடைய துஆ இதோடு முடியல. வைன்னக்கும் ஸலஃபுன் வைன்னா இன்ஷா அல்லாஹ் பிகும் லாஹிகூன். நீங்கள் முன்னால் சென்று விட்டீர்கள், நாங்கள் பின்னால் வந்து உங்களை சந்திக்க கூடியவர்களாக இருக்கிறோம். முபஸ்ஸிரீன்கள் இதுக்கு ரெண்டு விதமான விளக்கம் சொல்லுவாங்க. அவங்க மௌத்தா போயிட்டாங்க, நாங்களும் மௌத்தா தான் போக போறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இந்த இந்த வார்த்தையை பெருமானார் சொன்னது காரணமே இது நடக்கும் என்று பெருமானாருக்கு உறுதியாக தெரியும். அதனால்தான் ஒவ்வொரு தடவை கபிரஸ்தானுக்கு போகும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த துஆவை செஞ்சாங்க. நீ உள்ள போகும்போது உன்னுடைய முன்னோர்கள், உன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உன்னுடைய ஊரை சார்ந்தவர்கள்லாம் அங்க இருப்பாங்க, நீங்க முன்னாடி போயிட்டீங்க. சலஃபும் வைன்னா இன்ஷா அல்லாஹ்வுக்கும் லாஹிகூன். நாம இவ்வளவு நாளும் கவனிக்காம ஓதன துவா எவ்வளவு அழகான விஷயத்தை ரசூலுல்லாஹி சொல்லி இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் முன்னே சென்று விட்டீர்கள், நாங்கள் வந்து உங்களை சந்திக்க கூடியவர்களாக இருக்கிறோம். அதிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. லஹித்த என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டுக் கொள்ளுங்கள், சந்தித்தான் என்று அர்த்தம். நாங்கள் உங்களை வந்து சந்திக்க கூடியவர்களா இருக்கிறோம். வஃபா தானா, நம்ம கபருல மட்டும் நாம இருக்கிறது இல்ல, நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா கபராரிகள் மௌத்தாக்களையும் அந்த மன்னரை உலகிலே சந்திக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்து அருள் புரிகிறான். அதை உதயா பெருமானாருக்கு தெரியும். அதை பெருமானார் வேறு ஹதீஸ்களில் அறிவித்திருக்கிறார்கள். நீ கபிரஸ்தானுக்கு போறியா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த துவா ஓதிக்கோ. நீ மன்னரைக்கு போனால் உன்னுடைய முன்னோர்களை சந்திக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவான் என்று பெருமானார் சொல்லாச்சும். நடப்பதைத்தான் பெருமானார் சொல்வார், நடக்காததெல்லாம் பெருமானார் சொல்லாச்சும் சொல்ல மாட்டார். ரஜபு ஷாபான் பரக்கத்து இருக்கு, ஆனா எல்லா மாசத்திலையும் பரக்கத்து இருக்கு இல்ல, இருக்கத்தா செய்து. எல்லா மாசத்திலையும் அல்லாவுடைய ரஹமத் இருக்குல்ல, இருக்கத்தா செய்து. இந்த மாசத்துல அல்லாஹ் கொட்டி கொடுக்கிறார், அள்ளி கொடுக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு அதிகமாக கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது கேட்டு வாங்க தெரிந்தவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி. அதனாலதான் அல்லாஹ் பாரிக்கலாம், யா அல்லாஹ் பரக்கத் செய். நமக்கு கேள்வி வரும், பரக்கத்துனா என்ன, பரக்கத்தை நாம் எப்படி அடைஞ்சுக்கிறது? சுருக்கமாக சொல்வதானால், எங்க வாப்பாட்டு ஒருத்தர் வந்து சொன்னார், எங்க தந்தையார் சொல்லி காட்டுவார்கள் விளையாட்டாக வேடிக்கையாக. போன வருஷம் அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு 500 சதுரடி, ஒரு 500 ஏக்கருக்கு கொஞ்சம் குறைவா, அவர் சொன்ன கணக்குல இத்தனை சென்ட் என்று சொன்னார். இவ்வளவு சென்ட்ல அல்லாஹு தாலா எனக்கு நிலம் கொடுத்திருந்தா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது பக்கத்துல இருக்கிற வரப்பை வெட்டி வெட்டி போட்டு இப்ப அந்த சென்ட் 100 சென்ட் இருந்தது 105 சென்ட் ஆயிரத்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது பரக்கத் அல்ல. அடுத்த ஒன்றுல இருந்து ஆட்டையும் போட்டிருக்கேன்னு அர்த்தம். அடுத்தவங்கல இருந்து ஒரு நிலத்தை எவ்வளவு புடுங்க முடியுமோ புடுங்கி இருக்கிறேன்னு அர்த்தம். இது பரக்கத் அல்ல. பரக்கத் எது தெரியுமா? நீ வைத்திருக்கக்கூடிய நிலத்திலே உனக்கு எவ்வளவு அதில் பயன்பற்றது, அது மற்றவர்களுக்கு எவ்வளவு பயன்பற்றது. இந்த நிலம், இந்த அதன் மூலம் வரக்கூடிய வருமானம், நீ வைத்திருக்கக்கூடிய செல்வம், அல்லாஹ்வின் பக்கம் உங்களை எந்த அளவுக்கு சேர்த்தது, இதுதான் பரக்கத். ரஜபு மாசத்துல அல்லாஹ் பரக்கத்து செஞ்சான். புதுசா வீடு வாங்கினேன், டிவி வாங்கினேன், கார் வாங்கினேன், சினிமா பார்த்த, வெளிநாட்டுலாம் ஊர் சுத்தின அல்லாஹ் பரக்கத் செஞ்சான். அது பரக்கத் அல்ல. இவ்வளவு நோன்பு வைத்தேன், இவ்வளவு அதிகமா அல்லாஹ்வை அல்லாஹ்வுக்கு அமல் செய்தேன் என்று சொல்வதுதான் பரக்கத். இவ்வளவு அதிகமா ஏழைகளுக்கு வாரி வழங்கினேன் என்று சொல்வதுதான் பரக்கத்தை தவிர, பொய்யத்தையும் இவ்வளவு நாளா எங்க வீட்டுல
குழந்தை நின்று கொண்டிருக்கிறார். பெருமானார் தந்தைக்கு போறாங்க, போகக்கூடிய வழியில மதீனாவில் நடந்த செய்தி. பெருமானார் சல்லாஹிஸ்லாம் போறவில்ல, ஒரு சின்ன பெண்ணு வயசுக்கு வர நெருக்கத்தில் உள்ள ஒரு பெண்ணு நின்று கொண்டிருக்கிறாள். பெருமானார் சல்லாஹிஸ்லாம் அழுகிறாவ, ஏமா அழுகிற, உன் அழுகிக்கான காரணம் என்னன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி என்னுடைய எஜமானவர்கள் 4 திரகங்கள் காசு கொடுத்து கடையில போய் இன்ன பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க, நான் வர்ற வழியில அதை எங்கேயோ தொலைச்சிட்டேன், யார சொல்லுந்தா இந்த பணம் எனக்கு எப்படி திரும்ப கிடைக்கும்னு தெரியல, அதனால அழுகிறேன்னாங்க. பெருமானார் கையில வச்சிருந்தது எவ்வளோ? 8 திரகம். 4 திரகத்தை அந்த பிள்ளை கையில கொடுத்து உடனே பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சேருமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த பெண்ணை கடந்து போறாங்க, 4 திரகத்தை கையில கொடுத்துட்டாங்க. போனாங்க, கடை தெருவில் 2 திரகத்திற்கு ஒரு ஆடை வாங்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆடையை வாங்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பறாங்க, பார்த்தா அங்கேயே ஒருத்தவங்க நிக்கிறாங்க, கடை தெருவிலேயே ஒருத்தவங்க நிக்கிறாங்க. இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பல, நேரா வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹி வீட்டு வாசல்ல ஒரு மிஸ்கின் நிக்கிறார், யார் ரசூலுல்லா, ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப சிரமப்படுறேன், எனக்கு ஏதாவது கொடுங்களே அப்படின்னு கேட்கிறார். கையில ஆடை இருக்கிறது, பெருமானார் சிஸ்டம் அப்படி கீக்கு கொடுத்துறான். அல்லாஹு அக்பர். வாழ்க்கையில இல்லை என்று பெருமானார் யாரிடத்திலும் சொன்னதில்லை, திரு கலிமாவை தவிர. அதுல மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற வார்த்தை வரும். பெருமானார் அதை கலிமாவை தவிர வேறு எந்த நேரத்திலும் இல்லை என்ற வார்த்தையை சொன்னதே இல்லை. அள்ளி கொடுக்கக்கூடியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்ததாங்க கையில இருந்த ஆடைய கொடுத்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் 2 திரகம் கையில இருக்கு, திரும்ப கடத்திற்கு போவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, ஆடை ஒன்றை வாங்குகிறார்கள், வாங்கிட்டு திரும்புறாங்க. கடை வாசல்லே ஒரு மிஸ்கின் நிற்கிறார், ஏதாவது கொடுங்கல, எனக்கு கொடுத்ததுக்கு ஆடை இல்ல, சரியான இது இல்ல என்று கேட்கிறார்கள். அந்த ஆடையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துறாங்க, 8 திரகம் காலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டுல வந்து இதெல்லாம் சொன்னு வைங்களேன், உலக்கு தெரியாதவங்கன்னு சொல்லிடுவாங்க. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வருகிறார்கள், எந்த இடத்துல அந்த பொண்ணை விட்டுட்டு போனாங்களோ அதே இடத்துல இருந்து அழுதுட்டு, திரும்ப அதே இடத்துல இருந்து அழுதுட்டு இருக்கு அந்த பொண்ணு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆச்சு, திரும்ப காணா போட்டீங்களா? இல்லையா ரசூலுல்லாஹ், பொருள் வாங்கிட்டேன், கையில பொருள் இருக்கு, போக வேண்டியதான வீட்டுக்கு. இல்ல, இவ்வளவு நேரம் நான் பொருள் காணா போச்சு நின்று அழுதுட்டு இருந்தனா, இப்ப பொருள் வாங்கிட்டேன், ஏன் தாமதமாக வந்தேன்னு வீட்டுக்கு போனா என்னுடைய எஜமானர்கள் அடிப்பார்கள், என் எஜமானர்கள் தண்டிப்பார்கள், திட்டுவார்கள், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதனாலதான் அழுகிறேன். அப்படியா? பெருமானார் சந்தாஷ்டம் மாங்கன்னு கூட்டிட்டு பெருமானாசம் நடக்கிறாங்க, கையை பிடிக்கல, அதிபதிக்கு தாவல இப்படியே பிடிங்க செய்யறாங்க. சாதுல் மகாதுல நான் முன்னாடி நடக்கிறேன், நீ என் கூடவே வா, வழி சொல்லிக்கிட்டே வா. பெருமானார் பெண்களோடு நடந்தால் இப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். நான் முன்னாடி அவங்கள விட மாட்டாங்க, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆடை விலகிறதுக்கான, அவங்க நடையில ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு மாற்றத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் முன்னாடி ஒரு 10 அடியில போறேன், நானும் இப்படி பழகிக்கணும், எனக்கு பின்னாடி நீங்க வாங்க. சுன்னத்தை ரசூல் பெண்களை அழைத்து செல்லும் பொழுது அவர்களை பின்னால் ஆக்கி நான் முன்னால் செல்ல வேண்டும். அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பின்னாடி வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து பார்த்தால் மதீனாவிலே ஒரு அன்சாரி சஹாபியுடைய வீடு. இந்த வீடா? ஆமா, இந்த வீடு தான் யார சொல்லுந்தா? வாசல்ல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அல்லாஹு அக்பர். பெருமானாருடைய சலாத்தை பெறக்கூடிய பேர் அந்த வீட்டாருக்கு அல்லாஹ் கொடுத்தான். வீட்டுல பெண்கள் இருந்தாங்க, ஆண்கள் இல்ல. உள்ள இருந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி எல்லோருக்கும் தெரிந்து விட்டது. எல்லாரும் அமைதியா ஒருத்தரோட ஒருத்தர் கையை பற்றி வாய் பற்றி யாரும் பதில் சொல்லாதீங்க, அமைதியா இருக்கு, அமைதியா இருக்க வச்சிடறாங்க. பெருமானார் 2வது தடவை சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, 2வது தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ள இருந்து எல்லாரும் பதில் சொல்ல எல்லாருக்கும் ஆசை துடிக்குது. பெருமானார் கூப்பிட்டார்கள், பெருமானார் சலாம் எல்லா நாமிக்கு அமைதியா வைக்கிறாங்க. 3வது தடவை பெருமானார் சலாம் சொல்லிட்டா பெருமானார் திரும்பிடுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று சொல்கிறார்கள். வா அலைக்கும் அஸ்ஸலாம் என்று உள்ள இருந்து பதில் வருது. உள்ள இருந்து அந்த பெண்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்னன்னு கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், தாங்கள் என் வீட்டுக்கு வந்தது காரணம் என்ன? பெருமானார் கேட்கிற முதல் கேள்வி, 2 தடவை சலாம் சொன்னேன், முன்னாடி நின்றுகிட்டு ஒருத்தரும் பதில் சொல்லாம இருக்கீங்க, என்ன காரணம்? யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய சலாத்தை பெறுவதற்கு நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோமோ? அல்லாஹு அக்பர். அந்த பிள்ளை எவ்வளவு பேர் பெற்ற பிள்ளையாக இருக்கும், எவ்வளவு அழகான குடும்பத்திலே அது அடிமையாக இருக்கிறது. யார சொல்லுல்லா, உங்களுடைய சலாத்தை பெறுவதற்கு நாங்கள் என்ன பாக்கியம் செய்திருக்கிறோம்? அல்லாஹ் எங்களுக்கு உங்களுடைய சலாத்தை இந்த 3 தடவை கொடுத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நசீவாக்குவானாக.
அதிகமா அல்லாஹ்ட துஆ செய்யும்போது யாரும் கேட்காத துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், நாங்கள் பெருமானாருக்கு சலாம் சொல்ல வேண்டும், அந்த சலாத்துக்கு பெருமானாரிடத்திலிருந்து பதில் பெற வேண்டும். ஏன் அவ்வளவு தூரம் கவலைப்பட்டுக்கிட்டு? அத்தையா தோதரம் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரசூலுல்லாஹ், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாவதா என்று சொல்லும் பொழுது, யார் நான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிறேன் என்று உணர்ந்து பேசுகிறார்களோ அவர்கள் அல்ல பெருமானாருடைய பதில் சலாத்தை பெற்றே தீர்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானா? அத்தியாசிலே பெருமானாருக்கு சலாம் சொல்லி பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை, பதில் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானா? ஷஹரானி ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் புதிய செய்வார்கள், அந்த காலத்திலே ஒரு பெரியார் வாழ்ந்தார்களா, சலாம் சொல்லுவாங்க அத்தையாத்திலே, பதில் சலாம் ரசூல் இல்லாத வர வரைக்கும் அடுத்த வார்த்தைக்கு போக மாட்டாங்களாம். அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி சாலிஹீன் என்று போக மாட்டாங்களாம். அஸ்ஸலாமு அலைக்க, அஸ்ஸலாமு அலைக்க, அஸ்ஸலாமு அலைக்க என்று திரும்ப திரும்ப சொல்லி ரசூலுல்லாஹ்ட பதில் வாங்கிட்டு தான் அடுத்த வார்த்தைக்கு போவாங்களா? அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தந்தல் புரிவானா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட உடனே, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய சலாத்தை பெறுவதற்காகத்தான் நாங்கள் இப்படி செய்தோம் என்று சொன்னவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பிள்ளை தவறு செஞ்சுட்டாங்க, கொஞ்சம் தாமதமா வந்துட்டாங்க, வீட்டுக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க, நீங்க இந்த பிள்ளைக்கு என்னுடைய ஷபாஅத்தை ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லாஹு அக்பர். வறுமையிலே பெருமானாருடைய ஷபாஅத்தை எல்லாம் பெறுவாங்க. இந்த துன்யாவிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய ஷபாஅத்தை பெறுவதற்கான என்ன பாக்கியம்! அந்த குடும்பத்தார்கள் உஷாரானவங்க, அன்சாரிகள் அல்லவா, பெருமானாரை கரம் பற்றிய சஹாபாக்கள் அல்லவா, சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய ஷபாஅத்துக்கு ஒட்டுமொத்த உலகமே காத்து கொண்டிருக்குமே, அந்த ஷபாஅத்தை வாங்க துடிக்கிறவங்க நாங்க, நீங்க செய்யற ஷபாஅத்தை ஏத்துக்க மாட்டோமா யா ரசூலுல்லாஹ், நீங்க செய்யற ஷபாஅத்தை ஏத்துக்க மாட்டோமா, ஏத்துக்கிற யார சொல்லுல்லாம் சொல்லிட்டு, யார சொல்லுல்லா, உங்களுடைய ஷபாஅத்தை பெற்று வந்த இந்த பெண்மணி, இந்த புள்ள எங்க ஊர்ல அடிமையா இருக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு தகுதி இல்லை, உடனடியாக உரிமை விடுகிறோம் யார சொல்லுல்லா, உடனடியாக உரிமை விடுகிறோங்க யார சொல்லுல்லா, இந்த பிள்ளையை யார சொல்லுல்லா, அவங்க சுதந்திரமா இருக்கட்டும், இனிமே எங்க வீட்டுல வேலை பார்க்க வேணாம். போனது கடத்தருவுக்கு, நாலு கிரகத்தை கொண்டு போய் தலைச்சாச்சு, ரசூலுல்லா வந்து நாலு கிரகத்தை கொண்டு வந்தாங்க, வந்தது லேட்டா, ரசூலுல்லாவுடைய ஷபாஅத்தோட வந்தா அல்லாஹ் என்ன கொடுக்கிறா? அடிமையா இருந்த புள்ள ஹுர்ரா மாறிடுச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருடைய ஷபாஅத்தை பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தல் புரிவானா? அடிமையா இருந்த புள்ளி அல்லாஹ் தஆலா ஹுர்ரா ஆக்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு சந்தோஷத்தால சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு சந்தோஷத்தால் இன்னைக்கு ஒரு எட்டு தினம் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், அதுல செஞ்ச பரக்கத்தை வேற எதுலையும் அல்லாஹ் எனக்கு செஞ்சதில்லை, அதுல செஞ்ச பரக்கத்தை அல்லாஹ் வேற எதுலையும் செஞ்சதில்லை. முதல் நான்கு தினம் ஒரு ஏழை பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது, அடுத்த ரெண்டு தினம் என் வீட்டு வாசலில் வந்த முசாஃபிருக்கு ஆடையாக கொடுக்கப்பட்டது, அடுத்த ரெண்டு தினம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடை வாசலிலே வைத்து ஒரு ஏழைக்கு கொடுக்கக்கூடிய நசீப் அல்லாஹ் கொடுத்தார். இது மட்டும் அல்லாஹ் செய்யல, ஒரு அபுதான அமத்தான அடிமையான பெண்ணை அந்த எட்டு திரகத்துடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா சுதந்திரமாக்கினானே, இதைவிட வாழ்க்கையில் என்னுடைய இந்த எட்டு திரகத்திற்கு வேற என்ன பரக்கத்து வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு சொன்னார். பரக்கத்துனா எதுலன்னு விளங்கிக்கணும். நாம் நல்ல செயல்கள்ல, நல்ல காரியங்கள்ல நாம் எதை ஈடுபடுத்துறோமோ அதுதான் பரக்கத். புள்ளிக்கு மக்தபுக்கு காசு கொடுக்கிறோமா, அது பரக்கத். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நல்ல காரியங்களுக்கு செயல்படுத்துறோமா, ஒவ்வொரு வினாடியிலும் அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு செயல்படுத்துகிறோமா, அது பரக்கத். அதை தவிர அல்லாஹ்வை மறந்து வீணான காரியங்களில் நாம் செயல்படுத்தக்கூடிய எல்லா நேரமும் எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வால் தவிக்கப்பட்டவைதான். இல்லா ஜிக்ருல்லாஹி வமா வாலாஹா, அல்லாஹ்வுடைய ஜிக்ரு எதில் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய ஜிக்ரோடு எது சம்பந்தப்பட்டு இருக்கிறதோ அதை தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அப்படிப்பட்ட பரக்கத்தை பெற வேண்டும். இந்த ரஜபுடைய ஷாபானுடைய ரமதானுடைய மாதத்தில் எத்தனையோ நல்லடியார்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பெரிய தாயார், என்னுடைய தந்தையுடைய சகோதரியை பார்த்திருக்கிற, ரஜபுர ஆரம்பித்த நோன்பு ரமதான முடிப்பாங்க, 96 நோன்பு வைப்பார்கள் தற்காலத்திலே வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட அடியார்கள் இந்த உலகத்தில் வாழ வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதம் அல்லாஹ் ஹதீஸுடைய கிதாபுகள் எழுதுறாங்க, இந்த மாதம் விதை விதிக்கக்கூடிய மாதம், அடுத்த மாதம் ஷாபானுடைய மாதம்,
நீர் பாய்ச்சக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம், அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்று சொல்வார்கள் அல்லவா. விதை விதைக்கக்கூடிய காலத்தில் அமர்ந்திருக்கிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நாம் எதை விதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடையாக பெற்றுக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் அல்லாஹின் பக்கம் திரும்பக்கூடிய நசீப அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ இந்த ரமலான் கொஞ்சம் காலம் இருக்குதுங்கிறது இல்லை, ரஜபு வந்துருச்சு. ரஜபு ஷஹருல்லா, இது அல்லாஹுடைய மாசம். ரஜபு ஷஹருல்லா, இது அல்லாஹுடைய மாசம். நம்முடைய கவனங்களை கெட்ட விஷயங்கள்ல வீணான விஷயங்களை திருப்பாமல் ரப்பின் பக்கம், ரப்புடைய தீதாரின் பக்கம், ரப்புடைய அல்லாஹுடைய அருட்கொடைகளின் பக்கம், நல்ல விஷயங்களின் பக்கம் திருப்ப வேண்டிய கடமை கட்டாயத்திலே இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் அத்தகைய நசீபை தந்தல் புரிவானாக. வாஃபர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.